இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். ஜென்ரலா தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை, மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணும் செய்யறது இல்லைன்னு சொல்ற விஷயத்துல வரும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் புரியணும். சும்மா வாக்குச்சாலத்தில் நம்ம இல்லை மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கறது இல்லைங்க. நாங்கள் கற்ற வரியை தான் திருப்பி கேட்குறோம், எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? அதிகாரத்தோடு கேட்குறோம், எங்கள் உரிமையை கேட்குறோன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். வந்தே பாரத் ட்ரெயின், சும்மா பேச்சுக்க பாருங்கள், உதாரணம் பாருங்கள். இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் தான் தயாராகுது, நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது. இங்கே தான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்து பெரம்பூரில் ஐசிஎஃப் ஃபேக்ட்ரியில் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்கு இல்லைங்களா? ரெண்டாவது, நாலு வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆகுது. இல்லைன்னா நாம் என்ன சொல்லுவோம், சரிங்க இங்கே எல்லாம் தயார் பண்ணுறீங்க ஆனால் வடக்கத்தி நாட்டுக்கு எடுத்து போய்ட்றீங்களே, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையான்னு வைங்க. நாலு, நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது, நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நாலு வந்தே பாரத் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது. எங்கேருந்து எங்க? சென்னையிலேருந்து விஜயவாடா போகுது ஒன்று, இன்னொன்று சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகுது, மூணாவது சென்னையிலேருந்து மைசூர் போகுது, நாலாவது சென்னையிலேருந்து மதுரை வழியாக திருநெல்வேலி போகுது. வந்தே பாரத் இங்கே நாலு ஓடுது. சரி, உங்களுக்கு ரீசண்டாக பிரதமரையா வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கு சவுத் இந்தியாவில் மைசூர் வரைக்கும் கூட ஏப்ரல் மாதம் நவம்பர்லேயே பண்ணிட்டு போயிட்டார். இங்கே இன்னொன்று, நியூ இன்டிகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதோட செலவு எவ்வளவு? 1260 கோடி ரூபா. தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த சென்னை டெர்மினல், அந்த சென்னை டெர்மினலுக்கு செலவு பண்ணது மத்திய அரசு. அடுத்தது, இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல் ஆப்ரேஷனலைஸ்ட் அட் சென்னை. ஜூன் 2023 க்ரூஸ் டெர்மினல் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு 17.21 கோடி ரூபாயில் அந்த க்ரூஸ் டெர்மினல் தமிழ்நாட்டில் தான் செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர 2014 கணக்கு எடுத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ 54.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்கு, ஆப்ரேஷனல் ஆகிருக்கு, வண்டி ஓடுது. அதை தவிர 118.9 கிலோமீட்டருக்கு மெட்ரோ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் 2014 கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் ஓடும். இது மத்திய அரசு தான் பண்ணுது. இதை தவிர சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே, அதுக்கு 50,000 கோடி செலவில் அது கட்டப்படுது. 150 கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதோட எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு 3,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக நான் சொல்லிட்டே போனேன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், பட் முக்கியமாக வரி பணத்தை பற்றி கூட நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு அவங்க டைம் எடுத்துக்கல, அதுக்கப்புறம் பயனாளிகளை நம்ம கேட்போம் அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு. ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமாக 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறதுக்கு 288,627 கோடி 288,627 கோடி ரூபா டாக்ஸ் மொத்தமாக டிவால்வ் ஆகுது இங்கே. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்ட்டாக கொடுக்கறது, அது டாக்ஸ்லேருந்து வர்றதுனாலும் கிராண்ட்டு, நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு. கிராண்ட்ன்ற கேட்டகரியில் 2,58,338 கோடி வருது. இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா
இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்குறோம், ஆமாங்க அது எங்கள் உரிமை எங்களுக்கு கொடுக்குறீங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம், அவங்கவுங்க உரிமைக்கு அவங்கவுங்களுக்கு கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் கமிஷன்னால் சொல்லப்படாத ஒரு விஷயம், கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும், நல்ல வெளியில் வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், கேபிட்டலுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க, இல்லை ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. இது ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லிங்க. இருந்தாலும் மோடி சொன்னார், நீங்கள் தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ, வட்டி இல்லாத 50 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு, நீங்கள் திருப்பி 50வது வருஷம் அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க, 6,412 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது எதுக்கு நான் இதை விவரமாக சொல்கிறேன்னா, நாங்கள் கட்டின வரி பணம் தானே, எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். வரி பணத்துலேருந்து தான் எல்லாருக்கும் போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, அந்த வரியிலேருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும் அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டால் நான் சொன்னேன்ல, 6,96,666 crores. நான் ஜிஎஸ்டி விஷயத்தை ஒரு நிமிஷம் கழித்து பேசுகிறேன். டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி அவங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸ், இதெல்லாம் சேர்த்து போட்டால் 2014-23 தான் எனக்கு என்கிட்ட நம்பர், 23-24 இந்த மார்ச் மாதம் வந்தால் தான் நம்பர் கிடைக்கும். அதனால் இந்த வருஷத்தை நான் சேர்க்கலை, அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு போனாங்களே தவிர இந்த வருஷம் ஏன் சேர்க்கலைன்னு கேட்காதீங்க, இந்த வருஷத்தின் அமௌண்ட்டு இப்போ என் கையில் இருக்காது. 2014 ஆரம்பித்து 22-23, அதாவது 23 மார்ச் 31 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் மூலமாக வந்தது. ஜிஎஸ்டி விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். தமிழ்நாட்டிலேருந்து வந்த அமௌண்ட்டு 6,23,713 crores. 6,23,713 crores. நான் அமௌண்ட் கொடுத்தது எவ்வளோ சொன்னேங்க, 6,96,666 crores கொடுக்கப்பட்டிருக்கு. 6,23,713.3 டைரக்ட் டாக்ஸ் மூலமாக மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. இது சொன்ன உடனே இந்த 6,23,000 கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமே போட்டாங்கன்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும். பட் தமிழ்நாட்டில் உறையக்கூடிய இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேசுகிறவங்களாக இருந்தால் கூட இங்கே கட்டுறாங்க அவங்க, சரிங்களா? ஸோ கொடுத்தது எவ்வளவு, வந்தது எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் நிறைய நேரம் இதில் செலவழிக்க விரும்புகிற மக்கள் இதை பார்த்துக்கோங்க. இதை தவிர ஜிஎஸ்டி, இதை தவிர இன்னும் ஒரு வருஷம் ஒரு விஷயம் முக்கியமாக ஹைலைட் பண்ணோம் எனக்கு. 96-97 ஒரு விஷயம் பெண்டிங்காக இருந்துச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை. அதை மோடி ஐயா சொன்னார், ஏன் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுதோ அதை ஏன் கிளியர் பண்ணல. 96-97 அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சி இருந்துச்சு, UPA 1 வந்துச்சு, UPA 2 வந்துச்சு, அதில் சில கட்சிகள் தோழமை கட்சி இருந்தாங்க, சில பேர் தோழமை இல்லாதவங்க இருந்தாங்க, எங்கேயும் எப்பவும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கலை. மோடி ஐயா வந்து 21 அதை தீர்த்து வைங்கன்னு சொன்னதன் காரணமாக கிட்டத்தட்ட 81,645 கோடி ரூபா செட்டில்மெண்ட் ஆச்சு எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து போட்டு. அதில் தமிழ்நாட்டுக்கு வந்த பங்கு 3,225 கோடி
நாங்களும் அது மேலே சும்மா உட்காந்துருக்கலாம். ஏன் கொடுக்காமல் நிம்மதியாக இருந்தால் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. 96 இருக்குதுங்க பெண்டிங், நீங்கள் பார்த்துக்கங்க எப்போ வேணாம்னு சொல்லியிருக்கலாம். பண்ணலை. அதில் தமிழ்நாட்டுக்கு வரதையும் கிளியர் பண்ணி 3,225 crore கொடுத்தாச்சு. ஃபைனலாக ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வருவோம். ஆ சாரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ பாரு செஸ்ஸு சர்சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வரதில்ல, அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதை பலமுறை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த செஸ்ஸு கூட நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் யார்ட் கட்டுறதுக்கு இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்படி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு அந்த செஸ் மூலமாக 2014-15 இன்றைக்கு வரைக்கும் 57,557 crore 57,557 crores ஆஃப் ருபீஸ் வந்திருக்கு செஸ் கலெக்ஷன் மூலமாக. அதில் ஸ்கூல் கட்டுறதுக்கு இல்லை, அதை விட முந்து NHAI ரோடு கட்டுறதுக்கு ஹைவேஸ் கட்டுறதுக்கு 37,965 crore ரூபா NHAI ரோடு செஸ் கலெக்ட் பண்ணுறீங்களா? ரோடு செஸ் மூலமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டும் ரோடு கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்த அமௌண்ட்டு 37,965 crore ரூபா 2014 கணக்கு சொல்கிறேன் நான். ரெண்டாவது ஹையஸ்ட் அமௌண்ட் சமக்ர சிக்ஷா ஸ்கூல்ஸ்க்கு 11,116 crore ரூபா அதுக்கு வந்திருக்கு செஸ்லேருந்து, எஜுகேஷன் செஸ்லேருந்து. மூணாவது ஹையஸ்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலமாக 4,839 crore ரூபா வந்திருக்கு. ஃபைனலாக கிராம் சடக் யோஜனா கிராமப்புறங்களில் ரோடு கட்டுறதுக்கான திட்டத்தின் மூலமாக 3,637 crore ரூபா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மத்திய அரசு செஸ்ஸாக கலெக்ட் பண்ணதோ டாக்ஸாக கலெக்ட் பண்ணதோ தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்குறோம், அதை தான் எடுத்து சொல்கிறேன் நான். நீங்கள்